ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேனர்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபாஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இப்போ வந்து இபாஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு வந்து இபாஸ் எடுக்கணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இபாஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேனர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இபாஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் நம்ம போகிறோம்னாலும் இபாஸ் எடுத்தாகணும். ஸோ இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் இ ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இ ரெஜிஸ்டர் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லிங்க்காகவே உங்களுக்கு வரும், டிஎன்இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே வந்து வரும். நீங்கள் எங்கே பயணம் செய்கிறீர்கள், வேர் ஆர் யூ ட்ராவலிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். அதில் வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டிற்கு வருபவர்கள், மற்றவர்கள், மாவட்டத்திற்குள் மாவட்டங்களுக்கு நடுவில் மற்றும் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் தனிநபர்கள் மற்றும் தொழிற்பிரிவினர் மேற்கொள்ளும் பயணப்பதிவுகள் அப்படின்னு சொல்லி இரண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் நான் இதை இப்போ கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே அடுத்தது இங்கே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மாவட்டத்திற்குள் மாவட்டங்களுக்குள் நடுவில் பயணம் மற்றும் மற்ற மாநிலங்கள் நாடுகளின் தமிழ்நாட்டுக்குள் நுழையும் அனைத்து மக்களும் இந்த இணைய முகப்பில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பர் வந்து இங்கே இருக்கிற நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். இங்கே இந்த கேப்ஷான்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐக்கானை கொடுங்க. சென்ட் ஓடிபி அப்படின்னு அந்த ஐக்கான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ என்னுடைய மொபைலுக்கு அந்த ஓடிபி வந்திருக்கான்னு நான் இப்போ செக் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் மொபைலில் வந்து ஓடிபி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஓடிபி நம்ம இங்கே கொடுத்தா தான் நமக்கு வந்து ஃபர்தராக வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்துருச்சு. இந்த ஓடிபி சில நேரம் வந்து ஒரு 1 மினிட் கூட ஆகலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி அந்த ஓடிபி வந்து நீங்கள் எடுத்து இதில் ஓடிபின்னு அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டைப் ஆகிடும். அதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு கொடுங்க. லாகின் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே என்ன கேட்கும் அப்படின்னா, எத்தனை பேர், தனிநபர் அல்லது குழு சாலை வழி பயணம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார், மாவட்டத்திற்குள் மாவட்டங்களுக்குள் நடுவில் வெளியே மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டின் உள்நுழைதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து வந்து தனிநபர் குழு, விமானம் வழி தமிழ்நாட்டில் உள்நுழைதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். தொழில் நிறுவனங்களுக்கு, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ், ட்ரேடர்ஸ், ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அவங்கெல்லாம் வந்து இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இருசக்கர வாகனத்தில் போகிறவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே தான் வந்து உங்களுக்கு ரீசன் வந்து கொடுக்கணும். ரீசன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எதற்காக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மருத்துவ அவசரம், மெடிக்கல் எமர்ஜென்சி, முதியோர் பராமரிப்பு, எல்டர்லி கேர், இறப்பு மற்றும் இறப்பை சார்ந்த காரியங்கள், டெத் அண்ட் போஸ்ட் டெத் ரித்துவல்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ட்ராவல் டேட், எந்த டேட்டில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுங்க. உங்களுடைய நேம் இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஐடி ப்ரூஃப், உங்களுடைய அடையாளச் சான்று, என் பேன் நம்பர், ஆதார் கார்டு, அந்த மாதிரி உங்களுடைய அந்த நம்பர் இங்கே வந்து கொடுங்க. நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன்க்ளூடிங் அப்ளிங்கர், விண்ணப்பதாரர் சேர்த்து மொத்த பயணிகளின் எண்ணிக்கை. இப்போ உங்களை தவிர, இப்போ நீங்கள் உங்கள் பேர் இங்கே கொடுத்துருப்பீங்க, உங்களை தவிர உங்கள் கூட எத்தனை பேர் பிரயாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த எண்ணிக்கை வந்து நீங்கள் இங்கே சொல்லணும். வெஹிக்கிள் நம்பர், உங்களுடைய வாகனத்தினுடைய எண் இங்கே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ட்ராவல் ரேஞ்ச், எது வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ட்ராவல் ரீசன், பயண காரணத்திற்கான ஆவணம் வந்து நீங்கள் இங்கே காட்டணும். அதாவது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இங்கே சொல்லியிருப்பீங்க இல்லையா, மருத்துவ அவசரம், முதியோர் பராமரிப்பு, இறப்பு மற்றும் இறப்பை சார்ந்த காரியங்கள் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ இது மேண்டேட்டரி தான். அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் இங்கே கொடுத்தாகணும். அந்த ப்ரூஃபை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால்
இங்கே இந்த ப்ரௌஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்து அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இங்கே வந்து அப்லோட் ஆயிரும். அடுத்தது ஐடி ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகண்ட், விண்ணப்பதாரர் அடையாள சான்று வகை ஏதேனும் அப்படின்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் வாகனத்தினுடைய வகை, ஆட்டோ ரிக்ஷா, பைக்கு, பஸ்ஸு, கார் அல்லது இன்னோவா, எஸ்யூவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்டெப் டூவில் வந்து ட்ராவல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், அதுக்கப்புறம் ஸ்டெப் த்ரீயில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இபாஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து இபாஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் பெற முடியும். தமிழ்நாட்டில் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து மறுபடியும் லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஸோ அன்டில் தென் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெலன்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.